யாக்கோபின் புஸ்தகம் 4:1 வாசிங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆசைகளினால் அல்லவா? உங்களுக்குள்ள நிறைய ஆசை இருக்கு. நிறைய ஆசை இருக்கு. வீடு கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு லைஃப் நமக்கு வேணும், இப்படிப்பட்ட ஒரு வெல் செட்டில்டான லைஃப் நமக்கு வேணும்னு நிறைய ஆசை இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபைட் பண்றீங்க. சண்டையா வருது, குடும்பத்தில் ஏன் குழப்பங்கள் வருகிறது? உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளால், இச்சைகளால் சண்டை போடுகிறீர்கள், யுத்தம் பண்ணுகிறீர்கள், போராடுகிறீர்கள், போர் செய்கிறீர்கள். எனக்கு அது வேணும், அது எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. போராடுறீங்க, போராடினா தான் கிடைக்கும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கீங்க. எதை நிறைவேற்றிக் கொள்ள? ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக போராடுகிறீர்கள். அப்ப பாருங்க, அந்த ஆசைக்காக போராடினாலும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இச்சித்தும் ஆசைப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆசைப்படுறதுனால எல்லாம் கிடைச்சிடாது. பிச்சைக்காரனு கூட ஆசை இருக்கு, இல்லையா? குழந்தைங்க கூட ஆசை இருக்கு. இப்ப இருக்கிற இந்த குழந்தைங்களை கேட்டு பாருங்க, அது சொல்லும், எனக்கு இப்பவே பைக் ஓட்டணும்னு ஆசையா இருக்குது. ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆசைப்பட்டு கிடைக்காதபடியினால் நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்து. பொறாமை ஒரே அவனுக்கு இருக்குது பாரு. அவன் பார் எப்படி கீரா அவன் பார் எல்லாத்தையும் வச்சு நிக்கீரா. பொறாம, ஆதங்கம், அழுத்தம், எனக்கு இல்லையே, அவனுக்கு இருக்கே, நான் ஆசைப்படுறதில் அவன் வச்சிட்டு இருக்கானே, எனக்கு இல்லையே, இதெல்லாம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பல நேரத்தில் நீங்க நல்லாவே இல்லை. வராதே, வர வரைக்கும் நம்ம விடாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பல நேரத்தில் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவன் நல்லாக்கிறாளே, அவன் நல்லாக்கிறானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்க்காதீங்க, அடுத்தது என்ன பண்ணுன்றத பாருங்க. அடுத்தவனைய பார்த்து பொறாமப்படுறது, இச்சிக்கிறது, சூனி வச்சிருவான் அவனுக்கு. நல்லா இருக்க கூடாது, நாசமா போவ, காலை உடைய, போறாம்பார் அவன் நல்லா போயிட்டு நல்லா வருவா. இதுதான் இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி ஆயிரும். அப்படியே அவ பாரு இது உருகி ஊத்தி போவோம். உள்ள பொறாமை, இலும்புருக்கி, பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய. நீங்க நினைச்சிட்டீங்க, பொறாமப்பட்டா, ஆதங்கப்பட்டா, வருத்தப்பட்டா, அவங்கள திட்டினா, அவங்கள சபிச்சா, அவங்க நாசமா போயிருவாங்க, நம்ம பெட்டராயிருவோம் நீங்க நினைச்சிருக்கீங்க? கிடையவே கிடையாது. இப்படி எல்லாம் ஆதங்கப்படுவதால், ஆத்திரப்படுவதால், பொறாமைப்படுவதால் அவன் நல்ல புசு புசுன்னு இருப்பான். நீதான் உருகி ஊத்தி போவ, அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஜோம்பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணமே ஆகல, நான் கர்த்தரை தேடுற பிள்ளை, நான் ஜோம் பண்றேன் எனக்கு குழந்தைய பிறக்க மாட்டேங்குது, அதனால கர்த்தரையை விட்டுட்டேன். ஜபத்தை விட்டாச்சு, ஆலயத்தை விட்டாச்சு, ஆண்டவரை விட்டாச்சு, ஜபம் பண்ணாமல் இருக்கிறீர்கள். அப்படி ஜபம் பண்ணாம இருந்தா கிடைச்சிடும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், ஒருவேளை நீங்க ஜபம் பண்ணியும், விண்ணப்பம் பண்ணி அவர்கிட்ட கேட்டோம், உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி, உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அங்க ஆசைதான் இருக்குதே தவிர ஆயத்தம் அங்க இல்லவே இல்லை. ஆசை அடிப்படை, அது எல்லாருக்கும் உண்டு. ஆசைப்படுவதனால் அடைந்து விட முடியாது. ஆசை என்ற அடிப்படையோடு ஆயத்தம் என்ற அனுபவம் இருந்தால் நீங்கள் அடையாதது இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க போவது கிடையாது. நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, ஆசை அது எனக்குள்ளதான் இருக்கு, வச்சவரே அவரு தான். நான் தப்பான ஆசையை பத்தி பேசல, ஒன்னு நீங்க புரிஞ்சுக்காதீங்க. உலகத்துல ரெண்டு ஆசை இருக்குங்க,
ஒரு நல்ல ஆசை, இன்னொன்னு தப்பான ஆசை. இப்ப அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. நான் பேசுறது நல்ல ஆசைகள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நல்ல விருப்பங்களை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அப்போ அந்த நல்ல ஆசைகள் கூட நான் சொல்றேன் பாருங்களேன், ஆசை இருப்பதினால் நிறைவேறாது. அந்த நல்ல ஆசைகளுக்கு ஏற்றாற் போல உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஆயத்தங்கள் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆயத்தங்கள் இருந்து கொண்ட அந்த உங்க வேல்யூ சிஸ்டத்தை நீங்க அதிகரிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர கொண்டு வர, ஒரு சாதாரணமான கம்பளி பூச்சி பாருங்கள் குட்டு புழுவாக மாறி அந்த குட்டு புழுவுக்குள் இருந்து மிக வலிவேதனையோடு அந்த புழு கூட்டிலிருந்து வெளியே வருகிறது. ஒரு கம்பளி பூச்சி அருவறுப்பா இருக்கிறது, யாராச்சும் பார்த்த கூட அப்படி ஒதுங்கி போயிருவாங்க, அருவறுப்பா பார்ப்பாங்க, யாரும் கம்பளி பூச்ச தொட மாட்டாங்க. இப்ப அந்த கம்பளி பூச்சி குட்டு புழுவாக மாறுகிறது, குட்டு புழுவாக மாறி ஒரு குட்டுக்குள் அது அடைக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட கம்பளி பூச்சி அந்த கூட்டிலிருந்து வெளியே ஒரு எப்படி ஒரு தாய் பிரசவிக்கிறாளோ அந்த ஒரு வலிவேதனையை அது அடைகிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஆசைப்பட்டதை அடைவதற்கு ஆசை உண்டு, ஆனால் அதை அடைவதற்காய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள செதுக்கிக் கொள்ள வலிவேதனைகளை சகித்துக் கொள்ள இன்றைக்கு மனம் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு கூட்டுப்புழுவானது தன் கூட்டிலிருந்து வெளியே வருவதற்கு அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தூரத்திலிருந்து ஒரு சிறுவன் பார்க்கிறான், இந்த கூட்டுக்குள்ளிருந்து இந்த புழு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளேட எடுத்துட்டு போயிட்டு அந்த கூட்டுக்குள்ளிருந்து புழு வெளியே வருவதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு அந்த கூட்டை கிழிச்சிடுறான். இப்போ உள்ள இருந்த புழு வெளியே வந்து புழுவாவே நெண்டிக்கிட்டு இருக்கு. அந்த புழு சொல்லுது, அடப்பாவி நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு என் எதிர்காலத்தை கெடுத்துட்டியடா, ஏன் 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 என்னாச்சு? அந்த கூட்டு ஸ்ட்ராங்கான உறுதியான அந்த கூட்டிலிருந்து நான் வெளியே வரும்பொழுது ஒரு வலி வரும், ஒரு வேதனை வரும், ஒரு அழுத்தம் வரும், ஒரு தவிப்பு வரும். அந்த தவிப்பினால் என் உடல் மேல் புழு என்ற அந்த உடல் மேல் சில சிரமங்கள் சிராய்ப்புகள் வரும். இந்த சிராய்ப்புகள் தான் எனக்கு அழகான சிறகுகளை உண்டு பண்ணும். அந்த சிறைப்புகள் தான் எனக்கு அழகான வண்ணமயமான சிறகுகளை உண்டு பண்ணும். அப்படி நான் வெளியே வந்தாதான் கம்பளி பூச்சி என்ற அந்த நிலையிலிருந்து நான் மறுரூபம் அடைந்து குட்டுப்புழு என்ற தன்மையிலிருந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி மறுரூபம் அடைந்து வண்ணத்து பூச்சி என்ற பட்டாம்பூச்சியாக நான் சிறகடித்து பறக்க ஆரம்பிப்பேன். இதுவரைக்கும் என்னை விரும்பாதவர்களும் என்னிடத்தில் வராதவர்களும் என்னை கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறும். அதுதான் மறுரூபம். அந்த மறுரூபம் தான் ஆயத்தம், ஆயத்தப்படுத்துதல். அதுல சில வழி இருக்கலாம், சில ஒழுக்கங்கள் இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம். என்னால் பொறுத்து கொள்ள முடிந்தால், சகித்து கொள்ள முடிந்தால், தெய்வீக குணலட்சணங்களை வளர்த்து கொள்ள முடிந்தால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அந்த வேல்யூ உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். மிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ அழைக்கப்பட்டதுனால உங்க மேல ஒரு பிளஸிங்ஸ் இருக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லவர்கள் என்றபடினால் தேவன் உங்களை அழைக்கவில்லை. நாம் பாவிகள் துரோகிகளாய் இருக்கும் பொழுது நம்மை அழைத்தார், ஆனா பாவிகள் துரோகிகளாகவே வாழ்வதற்காக அழைக்கவில்லை. அழைக்கப்பட்ட நாம் நல்லவர்களை வாழ்வதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேணும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்றபடியினால் தேவன் நம்மளை அழைக்கல, ஆனால் அழைத்ததனால நம்மை பரிசுத்தவான்களாய் நாம் நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். நாம் ரொம்ப அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள் என்றபடினால் தேவன் அழைக்கல. பைத்தியங்களாகவும் அற்பர்களாகவும் இருந்தும் அழைத்தார். ஆனால் அழைத்தபடியினால நாம் நம்மை செதுக்கி நம்முடைய சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களை மாற்றி நம்மை வடிவமைத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய உயர்ந்த நன்மைகள் நம்முடைய வாழ்வில் வெளிப்படும். உசியா என்று அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு ராஜா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அவன் அதிகமாய் தேடினவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரை தேட தேட, கர்த்தரை நாட நாட, ஜெபிக்க ஜெபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, உங்களை தேடி எல்லா நன்மையும் வர ஆரம்பிக்கும்.
நல்ல படிப்பு வந்துரும், நல்ல ஞானம் வந்துரும், நல்ல வீடு வந்துரும், நல்ல வசதி வந்துரும், நல்ல பேர் வந்துரும், நல்ல புகழ் வந்துரும். வேதம் சொல்லுகிறது, இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 26:5 2 Kings 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ அத்தனையும் ஏசப்பா செய்தாரே. எவ்வளவு அழகா பாடுறீங்களே. அப்ப கர்த்தரை தேட தேட என்னாகும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, உயர்வு வரும், மேன்மை வரும், வசதி வரும். இப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும், மேன்மை வர வர, உயர்வு வர வர, ஆசீர்வாதம் வர வர, அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆஸ்வதிச்சிட்டாரா? இப்பதான் நான் ரொம்ப சாந்தமா இருக்க கத்துக்கணும். கர்த்தரனை உயர்த்துறாரா? இப்பதான் சகிக்க ரொம்ப கத்துக்கணும். கர்த்தரனை மேன்மைப்படுத்துறாரா? இப்பதான் என்னுடைய மாம்ச சுபாவத்தை விட்டு ஒழிக்கணும். கர்த்தரை என கனப்படுத்துறார, இப்பதான் பணிவு அதிகமா இருக்கணும். எல்லாருக்கும் முன்பதாக தாழ்மை இப்பதான் நிறைய வரணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவன் கர்த்தரை தேட தேட கர்த்தரவன் ஆசீர்வாதம் பண்ணி உயர்த்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா என்னாச்சு, இவன் வளர வளர என்னாச்சான்? வேதம் சொல்லுகிறது, 2 Kings 26:15-16 பார்க்கலாம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் கர்த்தரை தேட தேட பேர் புகழ் கீர்த்தி வெகு தூரம் பரவி அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு கீழ்படிய கீழ்படிய ஆண்டவரை தேட தேட, யார் டைம்க்கு வராங்களோ இல்லையா, நான் வருவேன்னு சொல்லி எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, நான் சொல்றேன், ஆச்சரியமா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கண்கள் பார்க்கும், அழகான உயர்ந்துகிட்டே நீ வருவ. இதுதான் உன்னை ஆயத்தமாக்குவது, உன்னை சரி செதுக்குவது, அப்படியே உயர்வு வந்துகிட்டே இருக்கும். இப்ப உயர்வு உயர்வு வர வர பணிவு ரொம்ப அதிகமாயிடணும். உயர்வு வர வர திமிர் வந்துடக்கூடாது, தெனாவுட்ல வந்துடக்கூடாது, தலகணம் வந்துடக்கூடாது, இன்னும் அதிகமான எளிமை அதிகமா வந்துடணும். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது, ஸ்ட்ராங் ஆயிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான், பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுடைய மனம் மேட்டிமை பெருமையினால் நிறைந்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ண பிளஸ் பண்ண மேட்டிமை வரக்கூடாது, இன்னும் தாழ்மை வந்துடணும். இப்ப நான் சொல்றேன், சகல வசதி வாய்ப்புகள் உங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னா, நான் சொல்றேன், இன்னும் எளிமை நமக்குள்ள வரணும், இன்னும் கொடுக்கிற குணம் நமக்குள்ள வரணும், இன்னும் அன்போடு மக்களோட பழகிற அந்த வேல்யூஸ் நமக்கு நிறைய வரணும். வந்துகிட்டே இருந்தா நான் சொல்றேன், வந்ததெல்லாம் தங்கும், வந்ததெல்லாம் இன்னும் பெருகும், வந்ததெல்லாம் இன்னும் கீர்த்தி பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மை செதுக்காமல் திமிரும் பெருமையும் அகந்தையும் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு எதிரான சுபாவம். இவ்வளவு நாள் ஆசாரியன் வந்துதான் எல்லாம் செய்வான், இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆசாரியன் என்ன செய்யறது, நானே பண்றேன். பாஸ்ட் எதுக்கு, இத்தனை நாட்கள் போதகருக்கு கீழ் அடங்கியிருந்த மக்கள் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மேட்டிமையினால. வேதம் சொல்லுகிறது, அடுத்தடுத்த வசனங்களை வாசித்து பாருங்கள், மேட்டிமையாக மேட்டிமையாக பாதிப்புகள் வந்து அந்த சாப்டர்லயே அவன் லைஃப் க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப நான் சொல்லட்டுமா, எவ்வளவு பெருசா வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனா உங்களை ஆயத்தமாக்குங்க, உள்ள ஆயத்தப்படுத்துங்க, உள்ள சீர்படுத்துங்க, உள்ள தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, அன்பை தரித்து கொள்ளுங்க, ஒழுக்கத்தை தரித்து கொள்ளுங்க. அதற்கேற்றாற் போல் உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் மறுரூபமாக்கி கொண்டே இருங்க, உங்களை தேடி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அது பேர் தான் கர்த்தருக்கு காத்திருக்குதல், அதான் கர்த்தருக்கு காத்திருக்குதல்.
பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கோபக்காரியா கோப மனுஷனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருந்தேன். ஆனா இப்போ சகிக்கக்கூடிய நபரா, தாழ்மையா இருக்கக்கூடிய நபரா, பொறுமையா இருக்கக்கூடிய நபரை நான் மாறியிருக்கேன். நீங்க சொன்னா நான் சொல்லட்டுமா, நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முன்பு இல்லாத அளவுக்கு என்னால் கிறிஸ்துவின் சுபாவத்தை, அந்த பேரன்பை வெளிப்படுத்த முடியுமையானால் நான் சொல்லட்டுமா, நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப நான் சொல்றேன், நீங்கள் ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகள் உங்களை தேடி நிச்சயமாகவே அது வரும். ஏன் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒன்னு கொடுக்க மாட்டாரு, அஞ்சு கொடுக்க மாட்டாரு, பத்து கொடுப்பாரு. அந்த குவாலிட்டி எல்லாம் ஒண்ணு வச்சிருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட இருக்கிறதையும் புடுங்கி உனக்கு தான் கொடுப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இன்னைக்கு தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். இப்படியே நான் போயிட்டு இருந்தேன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணலன்னா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என் கிட்டே வந்துடும், வசதி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தராதரத்தை நான் செதுக்கி, நான் என்னை சீர்படுத்தி, என்னை முற்றிலுமா என்னை வடிவமைத்துக்கொள்ள ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் காத்திருக்க நான் விரும்புகிறேன். காத்திருக்குதல் என்பது என்ன? காத்திருக்குதல் என்பது என்ன? ஒரு கோழி காத்திருப்பது போல, அதுக்குள்ளிருந்து பல தரமான ஜீவன் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது உங்களுக்குள்ளாக. பஸ்ல வந்து எப்ப வேணா தூங்குவேன், எப்ப வேணா எழும்புவேன், எப்ப வேணா சாப்பிடுவேன், எப்படி வேணா போவேன், மனம் போன போக்கில் போவேன். இப்ப அப்படி கிடையாது. இவ்வளவு நேரம் தான் நான் தூங்குவேன், இந்த டைம் நான் ஜோம் பண்ணுவேன், இந்த டைம் கர்த்தருக்காக நான் கொடுக்குற நேரம். அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள வந்து பாருங்க, உன் லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சிடும். எப்படி வேணா போவேன், எப்படி வேணா சாப்பிடுவேன், எப்படி வேணா இருப்பேன். இல்ல, உன் லைஃப்ல வரவே வராது, வந்தாலும் அது தங்கவும் தங்காது. இப்ப வேல்யூ சிஸ்டத்தை நான் மாத்துறேன். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை செதுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் நம்ம கேட்க போறோம், எத்தனை பேர் கேட்க போறோம். முன்பு இருந்த மாதிரியே பேச்சு, முன்பு இருந்த மாதிரியே சிந்தனை. இன்னைக்கு உங்க லைஃப் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்க லைஃப் இருக்கு. எதை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எதை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் உங்க லைஃப்ல இருக்கு. அப்ப நான் சொல்றேன், உங்க வாயில் மாற்றம் வராமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. உங்கள் சிந்தையில் மாற்றம் வராமல் உங்கள் வாழ்வில் மாற்றம் வராது. உங்கள் எண்ணத்தில் மாற்றம் வராமல், உங்கள் உள்ளத்தில் மாற்றம் வராமல், வெளிப்புறத்துல எந்த ஒரு மாற்றமும் வராது.